ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல நடிகைகள் இல்லைனா பல இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு சுயரூபமே வெளியே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் வந்து இவங்கெல்லாம் கவர்ச்சியெல்லாம் காட்ட மாட்டாங்களா, இல்லைனா அவங்களை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த கவர்ச்சி லிஸ்ட்டில் வைக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இவங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் திடீர்னு வந்து பயங்கரமாக வந்து அந்த குட்டி டவுசர் போட்டுக்கிட்டு அந்த உள்ளாடையோட வந்து ஸ்க்ரீனில் வர்றது, அப்படி ரீல்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாறின நிறைய நடிகைகள் இருக்காங்க. சாந்தினி தமிழரசன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அந்த நடிகையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்ச்சி தான் இப்போது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே காட்டலை, அதனால தான் பட வாய்ப்பும் இல்லாமல் போச்சு. அந்த வகையில் வந்து அரிஜா, ஸோ இவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எருமசாணி அப்படின்ற சேனலில் ஒரு ரோல் பண்ணிட்டுருக்கக்கூடிய நடிகை. ஸோ இவங்க இப்போ பண்ணுறதில்ல, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தையும் பிறந்துடுச்சு. ஸோ இப்போது நான் வந்து ஃப்ரீ பேர்ட், என்னுடைய வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காரான்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்ச்சி தான், அது வரைக்கும் இது வந்து ஒன்றுமே காட்டாமல் இருந்த நடிகை. ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ கவர்ச்சிக்கான உடல் அழகு கட்டழகு இல்லை அப்படின்னாலுமே என்னாலையும் வந்து காட்ட முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் போட்டு அவருடைய கவர்ச்சி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம்னா, அது ஒரு வைரலாகவே போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய உள்ளாடை தெரியும் விதமாக ஒரு குட்டி டவுசர் ஜீன்ஸ் மாதிரி ஒரு குட்டி டவுசர் போட்டுக்கிட்டு இடையழுகு தெரிகிற மாதிரியும் முன்னழுகு வந்து தெரிகிற மாதிரியும், ஸோ எப்படி தெரியும் அப்படின்றத ஸ்க்ரீன் முன்னாடி வந்து கேமரா எங்கே இருக்கோ அங்கே கிட்ட வந்து குதிச்சு என்னுடைய உள்ளாடையை வந்து பாருங்கன்ற மாதிரியான ஒரு டான்ஸ் வந்து போட்டிருக்காரு. அது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, ஏன் மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அவன் புருஷனே கண்டுக்கல, நமக்கு எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை வந்து ஸ்லோ மோஷனில் பார்க்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு சீனில் தான் வந்து அது மிஸ்ஸிக்கும். ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக காட்டினாங்க, நம்ம ஆளுங்களை கரெக்டாக பிடிச்சி போட்டுட்டாங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள்.